அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து ஜப மாலைகள் வந்து நிறைய பேர் கோயிலுங்களில் பயன்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன், ஜபம் செய்கிறத பார்த்துருக்கேன், அது எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஜபம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜபம் அப்படிங்கிறது எதுக்கு செய்யணும் அப்படின்னா, ஜபம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ரூபங்களை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலைக்கு தான் இந்த ஜப முறைகள் தேவைப்படுது. நம்ம உடம்புல மொத்தம் 54 அக்ஷர பீடம் இருக்குது. இந்த 54 அக்ஷர பீடத்தையும் முறையான விதத்தில் தூண்டுறதுக்கு தான் இந்த ஜப முறைகள் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த முறைகளை நம்ம பயன்படுத்தி உடல் இயக்கங்களை நம்மளுக்கு தேவையானபடி நம்ம அமைச்சிக்க முடியும். நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு, விநாயகர் உச்சிட்ட கணபதி பாசனை வாங்குவாங்க இல்லையா, அதுபோல் காளிகா பாசனை வாங்குவாங்க, மந்திர பிரயோகம் இருக்கு இல்லையா. அதுபோல் நம்ம உடல் கூறு தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே பிரிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சில ஜப மாலைகளை பயன்படுத்துறது உண்டு. அந்த ஜப மாலைகளை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். மனதின் ஸ்திரம், மனதினுடைய ஸ்திரத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மந்திரம் ஜப முறைகள் பயன்படுது. ஜப மாலைகள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஆகர்ஷண சக்தி உடையது. ஜப மாலைகளில் சிகப்பு சந்தன மாலை, துளசி மாலை இருக்குது, தாமரமணி மாலை இருக்குது, ஸ்படிக மாலை இருக்குது, ருத்ராட்ச மாலை இருக்குது, நவரத்தினங்கள் கொண்ட மாலை உண்டு சரிங்களா, வசம்பு மாலை இருக்குது. இதை எப்படி பயன்படுத்துறது? சிகப்பு சந்தன மாலை அப்படிங்கிறது ரொம்ப, இப்போ கேரளா பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த சிகப்பு சந்தனத்தை எடுத்து மேல் சருமங்களில் பூசிக்கிறது உண்டு. அந்த மாலையை நம்ம எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதை எடுத்து மேலே நம்ம அந்த தண்ணியை மேலே அப்ளை பண்ணி வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பளபளப்பு மினுமினுப்பை வந்து குறையவிடாது, நம்ம தோலுக்கு வந்து புத்துயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த சிகப்பு சந்தன மாலையை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு மனதின் ஸ்திரம் அதிகமாகும், தெய்வ ஆற்றல் பெருகும், தோல் மினுமினுப்பு சரிங்களா, இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்படிக மாலை. இந்த ஸ்படிக மாலையை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க இந்த ஸ்படிக மாலையை அதிகமாக பயன்படுத்துறது உண்டு. இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது? ஸ்படிகம் நிறைய இடத்துல டூப்ளிகேட் ஆயிருக்கே அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த ஸ்படிகத்தை வாங்கி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா தண்ணியினுடைய கலரும் அதனுடைய கலரும் சேம், அது இருக்கிறதே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கிறது ஒரிஜினலாக A1 குவாலிட்டி முதல் தரம், அதுக்கப்புறம் வர்றது தான் அடுத்தடுத்து தரம். இந்த ஸ்படிகம் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா, பூமிக்கு அடியில் தண்ணீர் வந்து பாறையாக இறுகி அதை வந்து வெட்டி எடுத்து ஒரு உருளை விடுமா அதை மணியாக கோர்த்து தான் உங்களுக்கு ஸ்படிக மாலையாகவே தர்றாங்க. இந்த ஸ்படிகத்தை இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இரவு நேரம் குளிர்ச்சி உடையது, அந்த பகல் நேரத்தில் தான் இதை பயன்படுத்தணும். இதை யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துல, அதிகமாக மண்டைக்கு வேலை கொடுக்குறவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, மன அழுத்தம் இருக்கவங்க, பிபி சுகர் இருக்கவங்க பயன்படுத்தலாம், மன அழுத்தத்தை குறைக்கும். ஐடி பீப்புள்ஸ் தாராளமாக பயன்படுத்துங்க, உங்களுக்கு தேவையான மன அழுத்தம் டென்ஷனை குறைக்கும். இரவு நேரங்களில் பயன்படுத்தாதீங்க, இரவு நேரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதே போல் வாங்கின உடனே அதை பயன்படுத்தாமல் வாங்கி பயன்படுத்தி 3 மணி நேரம் தண்ணியில் ஊறப்பட்டு அதை எடுத்து பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து வசம்பு மாலை. இந்த வசம்பு மாலையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நோய் தொற்று எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் உங்களை அண்டாது. ஏன்னா இந்த வசம்புக்கு வந்து பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு ஒரு பேரே உண்டு. இந்த வசம்பை சுட்டு கறிக்கி தேனில் குழச்சி சின்ன பிள்ளைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல பேச்சாற்றல் வரும், தொற்று கிருமிகள் அண்டாது. இதே வசம்பை கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வச்சு அரைச்சி தண்ணீர் விட்டு தேல் பூரா கடித்த இடங்களில் தடை வந்தாங்கன்னா விஷம் முறிவு ஏற்படும். இந்த வசம் வரைய யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துல, அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறவங்க, நோய் தொற்று அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். அதிகமாக பூச்சிக்கடிக்கு உள்ளாகக்கூடிய இடங்களில் வாழ்கிறவங்க வசம்பு மாலையை பயன்படுத்துங்க. அடுத்து வேப்பமுத்து மாலை எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த வேப்பமுத்து மாலை எதுக்கு பயன்படுது அப்படின்னா, பசியை யாருக்கு இல்லை அவங்களுக்கு பசியை நல்லா தூண்டுறதுக்காக பயன்படுது, உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கு பயன்படுது. வேப்பம் பட்டை எடுத்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? வேப்பம் கொழுந்து அரைச்சி எடுத்து உருண்டை உருட்டி சாப்பிடுவோம், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும். இந்த வேப்பமுத்து மாலை வந்து சக்தியின் ரூபமாக நம்ம வழிபடுறது உண்டு சரிங்களா. அதனாலவே இந்த வேப்பமுத்து மாலையை நம்ம எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள்லாம் அழியும். வைத்திய முறைகளில் இருக்கவங்க இல்லை, அதிகமாக எனக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வரும், குடல் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வேப்பமுத்து மாலையை பயன்படுத்தலாம். தண்ணியில் ஊற போட்டு தண்ணி எடுத்து கூட குடிக்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் சுத்தமாக அண்டாது, வராது, உங்களுக்கு எல்லாம் செத்து போகும் சரிங்களா. இதற்காக நீங்கள் வேப்பமுத்து மாலையை பயன்படுத்திக்கலாம். இது சக்தியின் ரூபமாகவும் இருக்குது.
அடுத்து ருத்ராட்ச மாலை. இந்த ருத்ராட்ச மாலையை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதை நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும். ருத்ராட்சத்தில் இப்போ டூப்ளிகேட்லாம் நிறையா வந்துருச்சு. ருத்ராட்சத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கணுக்கணுவாக இருக்கும். அதை 108 மாலை நம்ம போட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய முதுகு தண்டுவாடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் அழுத்திக்கு நிற்கும். இது ஒரு அக்குபஞ்சர் பாயிண்டாக வேலை செய்யுது. அது மட்டுமா? அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் அது உடல் தண்டு முதுகு தண்டுவாடத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் இருக்கு இல்லையா, இந்த மாலைங்கள்லாம் நீங்கள் பொதுவாக பயன்படுத்தினாலே இந்த முதுகு தண்டுவாடத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும், ஸ்படிகம் அதில் நல்லாவே குறைக்கும். சரிங்களா? இதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம். ருத்ராட்ச மாலை அதில் கொஞ்சம் விசேஷமானது. நல்லா அக்குபஞ்சர் பாயிண்ட்டை தூண்டக்கூடிய வகைகள்லையும் சக்கரை வியாதி கேன்சர் போன்ற நோயில் இருக்கவங்க கூட இந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து தண்ணியிலையோ பால்லையோ ஊற வச்சு அதை எடுத்து குடிக்கிற பழக்கம் உண்டு. பொதுவாக அந்த காலங்களில் ருத்ராட்ச மாலையை காட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணும்போது கையில் வச்சுருப்பாங்க, இல்லைனா போட்டிருப்பாங்க கழுத்தில். எடுத்து என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்கு மேலே அப்படி வச்சு பார்ப்பாங்களாம். கீழே போகக்கூடிய ஓடையில் இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணியாக இல்லை விஷம் நிறைந்ததா அப்படிங்கிறத அதை காட்டி கொடுக்கும். கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கெல்லாம் வச்சு பார்த்தா சுத்தவே மாட்டுது. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா எல்லாம் முழுக்க முழுக்க டூப்ளிகேட் அதிகமாக வந்துருச்சு காசுக்காக. அடுத்து துளசி மாலை. பொதுவாக இந்த துளசி மாலை அப்படின்னா துளசியினுடைய வேர்பகுதியை எடுத்து அதை வந்து எடுத்து கோர்த்து மாலையாக கட்டி போடுவாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுத்துனா நம்மளுடைய செல்வ வளத்தை பெருக்கும். இந்த துளசிக்கு வந்து யாருக்கு படைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு படைக்கிறது உண்டு. சரிங்களா? உடல் எடுக்கக்கூடிய நீர் தத்துவத்துக்கு அதிபதி யார் இருக்கான்னா விஷ்ணு தான் இருக்கிறார். அப்போது நம்ம அவர் வந்து மகாலட்சுமியை மனைவியாக கொண்டிருக்கார். மகாலட்சுமி வந்து தாமரமணி மாலையாக நம்ம போட்டுக்கிறது உண்டு. அப்போது இந்த தாமரமணி மாலையும் இந்த துளசி மாலையும் செல்வத்தை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை போட்டால் நம்ம இருதயம் பலம் பெறும், உடம்புல கூடிய நீர் சுரப்பிகள் சரியாக வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய ஒரு ஐதீகமாக இருந்திருக்கு. அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்றது, தண்ணியை குடிக்கிறது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் தத்துவம் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக பயன்படுத்துறது உண்டு. சரிங்களா? அதே போல் தாமரமணி மாலை வந்து முழுக்க முழுக்க லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே தண்ணியில்தான் இருந்து வருது நம்மளுக்கு. அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இருதயம் பலம் பெறும். ஏற்கனவே ஐயா நம்ம சீனி சுவாமிகள் நிறைய வெண்தாமரை பற்றி செந்தாமரை பற்றி வீடியோ கொடுத்துட்டாங்க. அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, சிறுமூளையினுடைய இயக்கம் பலம் பெறுறதுக்கு வெண்தாமரை, இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு செந்தாமரை. சரிங்களா? இந்த மாலைங்களை பயன்படுத்தி நம்ம உடலில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசனை அந்த நெடி வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய இருதயத்தை பலம் பெற வைக்கும், செல்வ வளத்தை பெருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். அடுத்து நவரத்தின மாலை. நவரத்தின மாலை எதுக்கு பயன்படுது? நவரத்தினம்ங்கிறது ஆகர்ஷண சக்தி அதிகமாக உடையது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் 12, அதில் இருக்கக்கூடிய 9 ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறதுக்காக இந்த நவரத்தின மாலையை பயன்படுத்துறது உண்டு. இந்த மாலைங்களில் 108, 27 இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மந்திர ஜபம் செய்யும் போது அதனுடைய எண்ணிக்கை மாறாமல் இருக்கணும். ஒரு சுற்று வந்தால் 108, ஒரு சுற்று வந்தால் 27 முடியுது அப்படின்னு ஒரு கணக்குக்காக 27, 54, 108 அப்படின்னு ஒரு கணக்குக்காக வச்சுக்கிட்டாங்க. அது மேல் நோக்கி போகிறது, கீழ் நோக்கி வர்றது. அதே போல் ஜபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆள்காட்டி வரலாம் செய்ய மாட்டாங்க. இந்த வரலாம் செய்கிறது தான் அதிக வழக்கமாக இருக்குது. தெரியாதவங்க இந்த கையில் பண்ணுறது உண்டு. சரிங்களா? இந்த கையில் ஜபம் தெரியாமல் செய்வாங்க, யாருக்கும் தெரியாமல் செய்வாங்க. ஏன் யாருக்கும் தெரியாமல் செய்யணும்? ஏன்னா நான் வந்து மற்றவங்களுக்காக பண்ணலை, எனக்காக பண்ணுறேன். வெளிப்படையாக நான் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி செஞ்சேன் அப்படின்னா அது ஒரு பாவனை கட்டுற மாதிரி ஆகிடும். என்னுடைய நன்மைக்காக நான் பண்ணுறது, மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இருக்குது. அதனால தான் மறைமுகமாக பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் மறைமுகமாக செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம வெளிமுகமாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நான் அது மாதிரிலாம் பண்ணுறேன் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபம் பண்ணுறேன், வாய் விட்டு உச்சரிக்கிறது தப்பு, பண்ணக்கூடாது. மனசுக்குள்ளே ஜபம் செய்யணும். வாய் விட்டு உச்சரிக்கிறது அதாமதமம் உத்தமம் கிடையாது. மனசுக்குள்ளே சொல்கிறது உத்தமம். வாய் விட்டு மந்திர ஜபம் செய்விக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அப்படி செய்யக்கூடாது. சக்தியின் ரூபங்களை அப்படி தூண்டவே கூடாது. சக்தியின் ரூபம் நம்ம உள்ளக்கு இருக்கக்கூடிய சக்தியின் ரூபம் தூண்டுறதுக்கு அமைதியாக மனதுக்குள்ளே சாண்டிங் பண்ணணும். அதுதான் ஜப முறைகளுக்கான ஒரு முறை. அந்த முறைகளில் தூண்டும் போது 54 அக்ஷர பீடங்களும் தூண்டப்பெற்று மனதினுடைய இயக்கம் ஸ்திரமாக செயல்பட்டு அது நம்மளுடைய உடலில் அந்த சக்தியின் ரூபம் வெளிப்பட்டு மனதையும் ஸ்திரப்படுத்தி மேல் நோக்கி அந்த இறைவனை அடையக்கூடிய எளிமையான பாதைகளை வழிநடத்தி தரும் அப்படிங்கிறதான் இதனுடைய நுணுக்கம் நுட்பம். எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை உங்களுக்கு புரியும்படி எளிமையாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.